Wait fully for God. முழுமையாக கத்தருக்காகவே காத்திருந்தாரா? அரி பூர்த்திகா தேவனுமிதா ஆதரபடி ஆனுக்குறு கண்பேட்டுக்குண்டா. When he was 85 or 86, he heard his wife Sarah's word. 85, 86 வயது இருக்கும்போது சாராளுடைய பேச்சி, அவருடைய துணிவியாவுடைய பேச்சை கேட்கிறார். 85, 86 சம்ச்சினவுடு தன் பாரியன்று சாரா செப்பிரு மாட்டுண்டாடு. And he married Hagar and Ishmael was born. ஆகாரைத் திருமண செய்துகொள்கிறா, இஸ்மைல் பிறக்கிறா. மறி ஆகா நிபாவம் செய்துக்கொண்டு தத்தர் இஸ்மைல் புட்டாடு. You see, he was in a hurry and instead of obeying God, he obeyed the words of Sarah in the waiting period. காத்திருக்கிற அந்த நாட்களிலே கத்தருக்கு கிருப்படியாத படிக்கு சாராளுடைய அந்த சத்தத்திற்கு மிக விரைவாக வேகமாக கிருப்படியை பார்க்கிறோம். வேச்சுண்டேட்டுண்டி ஆ காலமிலோ மறி தேவுண்டிமேல் சம்பதிகா ஆதாரப்படுண்டா தன் பாரி செப்பின மாட்டுக்கு லோபட்டாடு. Many times we also make such mistakes as we wait for God. கத்தருக்கு நாம் காத்துக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களை இவிதமாக நாமம் கூட தவறுகளை செய்கிறோம். மனம் கூட மனசித் யெகோவாக்கு வெட்டிப்பெட்டபடிலாண்டு பொறப்பாடு செய்துண்டா. God will never change his word. தேவன் தாம்சன வார்த்தை ஒருபோது மாற்றமாட்டா. மறி தேவுடு மாட்டு தப்புடென்டுண்டு வாடு. But God was showing grace and mercy to Abraham and he was leading him, he was going before him, but at one stage, he could not wait. ஆபிரகாமுக்கு தேவன் கிருபை இரக்கம் பாராட்டி ஆபிரகாமுக்குட இருந்து ஆபிரகாம் முனதாக சென்று வழிநடத்திக்கொண்டிருந்தா. ஆனா ஒரு காலகட்டம் வந்தபோது ஆபிரகாமுக்கு கத்தருக்கென்று முழுமையாக காத்திருக்க முடியாமல் போய்விட்டது. யெகோவா தேவுடு ஆபிரகாமுக்கு தயிச்சுப்பிச்சாலா, கர்ணி சுப்பிச்சாலா செப்பி தன் சனில நட்சுக்குண்டப்படு கூட ஒக்க சந்தர்ப்பலோ மறி ஆபிரகாம் தப்பிப்போயாடு. But finally, he has to trust God. கடைசியாக கத்தரைதான் அவர் நம்பியிருக்க வேண்டும். சிவரகா தேவுனியந்தே நம்பிக்கொண்டுவரு. He put his faith only on God. அவருடைய விஸ்வாசம் முழுமையாக கத்தர் மீதே வைத்தா. மறி ஆன விஸ்வாசம் பூத்திய தேவுன்மேது உண்சாடு. Waited for God. கத்தருக்கென்றே காத்திருந்தா. தேவுன்குறு கணிப்பெட்டுண்டாடு. And he had a wonderful son Isaac, the promised son. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் ஈசாக்கு அற்பதமுள்ள மகன் பிறந்தா. மறி வாக்குதான் செய்மினட்டுண்டி மறி அத்வத்மெண்டுண்டி ஈசாக்கு புட்டாடு. That's why Abraham is called the father of faith. இதினுமித்தமாகதான் விஸ்வாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கிறோம். இதினுமித்தமே ஆபிரகாம் விஸ்வாசல தன்றென்று பிலோபட்டாடு. Abraham became the friend of God. ஆபிரகாம் தேவனுடைய சேகிரினாக மாறிப்போனா. ஆபிரகாம் தேவனுக்கு சேத்துடுகா மாறியாடு. And he became the forerunner of faith. விஸ்வாசல் முன்னோடியாக மாறிப்போனா. விஸ்வாசல் முங்குத்துகா மாறியாடு. Because he waited for God and he also waited for God even though there was one time he went against God. ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட போதிலும் கூட பிற்பாடு தேவனுக்கென்றே முழுமையாக ஆபிரகாம் காத்துக்கொண்டிருந்தா. ஒக்க சந்தர்ப்பமுண்டு தேவுன்யந்தே தொலிக்கப்பட்டபடி தன் சம்பூர்த்திகா தேவுன்மேது ஆதாரப்படி கணிப்பெட்டுண்டாடு. So this is what we understand from the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இதேதான் நாம் புரிந்துகொள்கிறோம். ஆபிரகாம் ஜீவிதத்தில் இதே மனம் நேர்ச்சுக்கொண்டுண்டா. God waited and Abraham also ultimately have to wait for God's blessings to happen in his life. கத்தர் காத்திருந்தா முடிவிலே ஆபிரகாம் கூட ஆசிர்வாதம் வரவேண்டுமென்றால் என்று நினைத்து ஆபிரகாமும் கடைசிலே கத்தருக்கென்றே முழுமையாக காத்திருந்தா. யெகோவா ஆபிரகாம் கணிப்பெட்டுண்டாடு. மறி ஆபிரகாம் கூட சிவரோஜினபடு சம்பதிகா தேவுன்மேது ஆதாரப்படி ஆனுக்குறு கணிப்பெட்டுண்டாடு. As we God waits and we wait, we need to learn trusting in him more and more. கத்தர் காத்திருந்தா அவரும் காத்திருக்கிறார். கத்தரையே முழுமையாக நம்புகிறதுக்கு நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மறி யெகோவா கணிப்பெட்டுண்டாடு, ஆபிரகாம் யெகோவாக்கு கணிப்பெட்டு தத்துவாரா மனமு ஆயனே நம்மாலன் செப்பி தீர்த்துவாரா நேர்த்துக்கொண்டுண்டா. Second example. இரண்டாவது உதாரணம். இரண்டாவது உதாரணம். The life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கை. யோசேப் ஜீவிதம். We all know about his life. நாம் அனைவருக்கும் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நன்றாக தெரியும். யோசேப்பு ஜீவிச்சது மனந்தே தெரிசு. His life began from pit. குழியிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. குண்டலோண்டி அதன் ஜீவிதம் பிராரம்பமாயின்து. Again he was around 14 years. அப்போதற்கு ஏறக்குறைய 14 வயது இருக்கலாம். தாதா 14 சம்ச்சினாடு. Almost similar like David. தாவிதே போலதான் அந்த வயதம் இருக்கிறது. மறி தாவிது வலே போயிலோட்டுண்டாடு. From pit he went to Potiphar. குழியிலிருந்து போதிபாரின் வீட்டுக்கு போகிறா. குண்டலோண்டி போதிபாரின்டு வெள்ளாடு. From Potiphar he goes into prison. போதிபார் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போகிறா. போதிபாரின்டுண்டு சரசாலுக்கு வெள்ளாடு. Now we want to learn about how God waited for him and how he made Joseph to wait to get into palace. Let's meditate. எவிதமாக கத்தர் யோசேப்புக்காக காத்துக்கொண்டிருந்தா
யோசேப்பும் கூட தனக்காக காத்துக்கொண்டிருக்கும்படி எவிதமாக தேவன் செய்தார் அந்த அரண்மனைக்குள்ளே போகுவதற்கு என்று சொல்லி நாம் இப்போது ஜானிக்கலாம். மறி யெகோவா ஏவிதங்க யோசேப்பு கொரு கண்பெட்டுக்குண்டாடு மறி ஏசேப்பு கூட யோசேப்பு ராஜபவனம் தீஸ்கொள்டுக்கு யோசேப்பு ஏவிதம் கண்பெட்டுக்குண்டாடுன்னு மன் சொத்தா. ஜெனிசிஸ் 39 வர்ஸ் 21. ஆதியாகமம் 39 மதிகாரம் 21 வசனம். ஆதிகாரம் 39 21 வசனம். Together. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். But the Lord was with Joseph, showed him mercy, gave him favor in the sight of the keeper of the prison. Then finally, when he landed in the prison, God's grace was there. கடைசியாக அவர் சிறைச்சாலைக்குள்ளே காணப்பட்டபோது தேவ கிருபை அவரோடு கூடவே இருக்கிறது. மறி சரசல் யோசேப் கணிக்கப்படுனி தேவனி கணிக்கரமு அதுமேத் உண்ணதி. Why God did not take him directly to palace, but rather he kept him in the prison. ஏன் தேவன் நேரடியாக யோசேப்பை அரண்மனைக்கு எடுத்து செல்லாதபடிக்கு சிறைச்சாலையிலே வைத்தார்? எந்தக்கு தேவுடு நேரக யோசேப்னு ராஜபவனுக்கு தீஸ்கொள்ளக்கூட சரசல்ல உண்சாடு. To show his mercy and Joseph to experience God's grace. யோசேப்பு கத்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார். யோசேப்பு தேவனு கணிக்கரானு தயானு பொந்தி அனுபவிச்சவல்லனி. In the prison, we all know what happened. சிறைச்சாலையிலே என்ன சம்பவித்தது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றாக தெரியும். சரசால்ல ஏம் சம்பவிச்சது மனக்கு தெரிசு. God will allow certain situations during waiting period for to experience about his grace and mercy and elevate higher to accomplish his purpose in our life. காத்துக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கத்தெல்லாம் பெற்று அனுபவிக்குமாக செய்து தேவன் நமக்காக கொண்டிருக்கிற அந்த உயர்வான நோக்கம் திட்டத்திற்குள்ளாக நாம் போகும்படியாக பயிற்சி கொடுக்கிறோம். மறி யெகோவா கருகு மனம் கண்டுபிட்டபடு ஆயன கணிக்கரனு தயானு பொந்தி தரிபித்து பொந்தி அந்தமலோ தன உத்தேசால் நெரவேறுத்தாடு. In Genesis 40:13-14. ஆதியாகமம் 40 மதிகாரம் 13-14 வசனத்திலே. ஆதிகாரம் 40:13-14 வசனம். The Pharaoh's baker and cupbearer are also imprisoned. அந்த பார்வோனின் பானபாத்திரக்காரனும் சுயம்போவியும் கூட சிறைச்சாலையில் தான் இருக்கிறார்கள். மறி அக்கட பக்கிதாகு பானதாரு இத்திரு கூட ஆ சரசால்ல உண்ணாடு. We all know they had a dream and Joseph has interpreted the dream with the help of God. இந்த ரெண்டு பேருக்கும் சப்பனம் வந்தது கத்தருடைய உதவினாலே யோசேப்பு அந்த ரெண்டு சப்பனத்திற்கும் அர்த்தம் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இத்திரு கூட கலர் கண்ணாரு தேவனு தயவுள்ள யோசேப்பு வாரிக்க கலன் பாவன் விருச்சாடு. According to that, baker was hanged and the cupbearer was restored. அந்த சப்பனத்திலே சொல்லப்பட்டிருந்த அர்த்தத்தின்படியே சுயம்பாகி அவர் தூக்கிலே போடப்பட்டான் பானபாத்திரக்காரனுக்கு திரும்ப அவன் வேலை கிடைக்கிறது. கலர் பாவ பிரகாரக பக்ஷக்காரலு மறி விருத்திப்பட்டாடு பானதாயக்கு திரிக்கு உத்தியோகல சாச்சப்பட்டாடு. At that time, அந்த சமயத்தில் ஆ சமயமலு Joseph told to the cupbearer. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிறான். பானபாத்திரத்தை யோசேப்பு செப்பாடு. A man, you will go to the king, remember me. நீ நிச்சயமாகவே ராஜாவனத்தில் இருப்பாய் என்னை நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். நீவு ராஜ சன்னதி திரிக்கு போதாவு தயச்சு அப்புறம் ஞாபகம் செஸ்கொண்டு. What happened? என்ன சம்பவித்தது? என்ன சம்பவிச்சது? Genesis 40:23. ஆதியாகமம் 40:23. Yet did not the chief butler remember Joseph but forget him. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஐதே பானதாயக்குட அதிபதி யோசேப்பு ஞாபகம் செஸ்கொண்டு அதனை மறிச்சு போயிடு. You see, as I was meditating this, இதை நான் தியானித்துக்கொண்டிருந்தபோது God made the cupbearer to forget about Joseph. யோசேப்பை குறித்து மறக்கும்படியாக அந்த பானபாத்திரக்காரனுக்கு தேவனே அப்படி செய்கிறார். பானதாயக்குட யோசேப்பு குறித்து மறிச்சு போனட்டுக்கு தேவுடே சேசாடு. Otherwise, what would have happened? அப்படி மறந்து போகாவிட்டால் என்ன சம்பவித்திருக்கும்? ஏன் சம்பவிச்சு உண்டு? Influence. அந்த சிபார்சு செய்திருப்பான். மறி பானதாயக்குட சிபார்சு செய்து. The cupbearer would have tried to influence how to get Joseph inside the palace. பானபாத்திரக்காரன் எப்படியாவது யோசேப்பை அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை முயற்சி செய்திருப்பான். மறி பானதாயக்குடு யோசேப்பு ராஜபவனில் தீஸ்கொண்டு ராஜ்தோ கூட அநேக காரியங்கள் மாட்டாடு. God did not allow that. தேவன் அதை அனுமதி கொடுக்கவில்லை. ஐதே தேவன் தான் அனுமதிச்சலேது. You see, today people wants to try to get shortcuts. இன்றைக்கு ஜனங்கள் குறுக்கு வழியிலே காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இந்த நாளிலோ ஜனலு அட்டிதாரன் போய் காரியாலு பொந்தாலன் கோர்த்துனாரு. That shortcut is against the will of God. குறுக்கு வழி தேவசத்து
சித்தத்துக்கு விரோதமானது. நீ அட்டுதாரல போயது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியமோ. And we fail to wait for him and experience his grace and mercy and go in our own way. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கிருபையும் இரக்கத்தை பெற்று அனுபவிக்க இல்லாத படிக்கே நம்ம சொந்த வழியிலே நாம் போகிறோம். கபட்டி தேவன் கொருக்கு கனிப்பெட்டுக்கொண்டு ஆன கிருபா கனிக்கலான மனம் பொந்துட மானி மன சொந்த மார்கள போத்துனாம். If Joseph had gone through that cupbearer, things would have been different. அந்த பான failure. பானபாத்திரக்காரனுடைய சுபாரித்து செல்வாக்க மூலமாக யோசேப்பு அப்பொழுதே அரண்மனைக்குள்ளே போயிருப்பான் என்றால் காரியங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். தோல்வியை சந்தித்திருப்பார். பானநாயகுடு சிபார் சேசி யோசேப்பு ராஜபவன்ல போனிட்டுலைத்தே பரிசுத்தில வெற்றிரேகங்க மாறிப்போயின்டாய். Well, chapter 41 verse 1. ஆதியாகமம் 41 மதிகாரம் முதல் வசனம். அதிகாரம் 41. And it came to pass at the end of 2 full years. இரண்டு வருஷம் சென்ற பின்பு. இரண்டு சமுத்திர கத்தின் தெரவா. God made Joseph to wait for 2 years. யோசேப்பை இரண்டு ஆண்டுகள் காத்திருக்கும்படியாக தேவன் செய்கிறார். இக்கா யோசேப்பு இரண்டு சமுத்திர வேச்சுன்னுடுக்கா. Every day Joseph would have been thinking of the cupbearer. ஒவ்வொன்னாலும் யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பார். மறி பிரதம் யோசேப்பு சரசாலோ பானதாயகன் குறித்து ஆலோசிச்சுண்டு. Finally one day Joseph would have thought, forget about cupbearer, let me trust my God. ஒரு நாளே யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரனை மறந்து விடலாம், இப்போது நாம் கர்த்தரே நம்பலாம் என்று யோசித்திருப்பார். யோசேப்பு ஒரு தினம் தீர்மானம் செய்தாடு, ஈ பானதாயகனை நம்பனு தேவனை நம்புதானு. After 2 years what happened? Pharaoh had a dream. இரண்டு ஆண்டு கழித்து என்ன சம்பவிக்கிறது? பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. பார்வோ கலகண்ணாடு. And nobody could interpret. அந்த சொப்பனத்துக்கு யாராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. கலனு எவரு கூட அர்த்தம் சொல்லக போயாரு. Chapter 41 verse 9. 41 அதிகாரம் 9 வசனம். 41 அதிகாரம் 9 வசனம். Then spake the chief butler unto Pharaoh saying, I do remember my faults this day. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அப்பொழுது பானநாயகன் அதிபதி, நேனு நான் தப்பிதலும் ஞாபகம் சேசுக்கொண்டு சொன்னான். God made that cupbearer to remember Joseph at that time. இந்த சமயம் வந்தபொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் செய்கிறார். யெகோவா தேவனே ஆ சமயமது பானதாயகுடு நீ யோசேப்புவினை ஞாபகம் செய்துள்ள சேசாடு. And he told everything to Pharaoh. எல்லா காரியத்தையும் பார்வோனுக்கு சொல்கிறான். சமஸ்தமும் பார்வோனுக்கு செப்பாடு. Now what is happening? இப்போது என்ன சம்பவிக்கிறது? என்ன சம்பவிச்சது? Instead of cupbearer inviting Joseph, பானபாத்திரக்காரன் யோசேப்பை அழைப்பதற்கு பதிலாக பானதாயகுடு யோசேப்பை பிலிஸ்டுக்கு போதுலக. And verse 14. 14 வசனத்தில். 41:14 together. ஆதியாகமம் 41:14 சேர்ந்து வாசிக்கலாம். Then Pharaoh sent and called Joseph and they brought him hastily out of the dungeon. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். Now the welcome, red carpet welcome comes from the king himself. இப்போது ராஜாவே சிவப்பு கம்பளம் போட்டு யோசேப்பை வரவேற்கிறார். இப்போது எரன் திவாசி பறிச்சு யோசேப்பை ராஜாவுக்கு ஆஹ்வானிச்சார். You see how God works in the waiting period. காத்திருக்கிற அந்த சமயத்திலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்று பாருங்கள். ஆயன கொருக்கு கனிப்பெட்டுக்கொண்டேப்படு ஆசாபிலோ தேவன் செய்த கிரியை சூஸ். God waits to show his grace and mercy. தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். தன கிருபனு தன கனிகரம் செய்துக்கு தேவன் கனிப்பெட்டுக்கொண்டாரு. Blessed is the man that waits for him. Joseph now is a blessed man because he waited and he went entered in the palace. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். யோசேப்பு கர்த்தருக்கு காத்திருந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், இப்போது ராஜ சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். யெகோவா கரு கனிப்பெட்டுக்கொண்டு வாரு தனியலு அதுகா யோசேப்பு யெகோவா கனிப்பெட்டுக்கொண்டாடு இப்போ ராஜ சன்னிதி தீசுறப்பட்டாடு. Third example. மூன்றாவது உதாரணம். மூன்றாவது உதாரணம். In Deuteronomy 8:2. உபாகமம் 8:2. தித்திய உபதேசகானம் 20:2 வசனம். Together. அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். Deuteronomy 8:2. உபாகமம் 8 அதிகாரம் 2 வசனம். தித்திய உபதேசகானம் 20:2 வசனம். And thou shalt remember all the ways which the Lord did. Let this 40 years in the wilderness to humble thee, to prove thee, to know what was in thine heart, whether thou wouldest keep his commandments. Here talks about the wilderness that the Israelites journey. இஸ்ரவேலுடைய அந்த பயணத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலு அரண்ய ஜீவிதம் குறித்து ராயப்பட்டுள்ளது. In Deuteronomy 1:2 we see that journey will take place only 11 days. பாவம் ஒன்றில் பார்க்கிறோம், இந்த பயணம் 11 நாள் தான் நடைபெறும் என்று பார்க்கிறோம். மரி திசேஜ் ஒகட்டி நிஞ்ச வாரி பிரயாணம் 11 ரோஜுல மாத்திரமே. But God made them to walk 40 years. ஆனால் 40 ஆண்டு கால பிரயாணத்தை தேவன் கொடுக்கிறார். அதே வாரி பிரயாணம் தேவனு 40 சமஸ்தலகா மாற்றாடு. Why?
for what? எதற்காக? எந்தினிமித்தம்? To humble thee. அவங்களை சிறுமைப்படுத்த. தம்மை தக்கிச்சுகொண்டுக்கு. To prove thee. உங்களை நிருபி, சோதித்து பார்க்க. வாட் சோதிச்சுகொண்டுக்கு. To know what was in thine heart. உங்களை இருதியத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்துகொள்ள. மறி தன் உருதுமில் ஏமனது தெல்ச்சுகொண்டுக்கு. That's one side. அது ஒரு பக்கமாக. அது ஒரு வைப்பு. The other side is. மற்றொரு பக்கத்தில். மறுவைப்பு. To know the greatness of God. தேவனுடைய மகத்துமான பெரிய காரிங்களை அறிந்துகொள்ள. தேவனுக்கு மகத்துமான காரியல் அத்தன்சுகொண்டுமித்தம். In the wilderness journey. மனாந்தர யாத்திரையில். வரரண ஜீவிதமுலோ. They have seen the sea divided. சமுத சமுத்து ரெண்டா பிளக்கரதை பார்க்கறார்கள். சமுத ரெண்டு பாலிகாத் பாச்சிருந்தே. Nobody heard that. இதைக்குத்து யாரும் கேள்விப்படவில்லை. யாவரும் இந்தவருக்கு உணர்லேது. Nextly. அடுத்தபடியாக. இரண்டாவது. The bitter water turned to sweet water. அசபான தண்ணீர், சிதிபான தண்ணீராக, மதுரமான தண்ணீராக மாறுகிறது. சேதனீர், மதுரமண்ணீருக மாறிந்தே. Water came from the rock. அன்மானிலிருந்து தண்ணீர் பிறப்பட்டு வருகிறது. மண்ணிலிருந்து நீர் பிரவஞ்சிந்தே. Fed with manna. மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள். மன்னாதோ போஷிம்பட்டாரு. And God gave them pattern to build the tabernacle. ஆசேப்புகுளத்தை சாபிக்கும்படியான மாதிரி தேவனே கொடுக்கிறார். மறி பிரத்யேச குடாரமேக நிர்மாணமேக மாதிரி சூப்பிச்சாடு. And divine order. தேவிக ஒழுங்கை கொடுக்கிறார். தேவிக கிரமானு சூப்பிச்சாடு. All these things happened because of that 40 years journey waiting on the Lord. இந்த நாற்பது ஆண்டுகால பிரயாணம் கத்தருக்கு காத்திருக்கிற அந்த சமயத்தில்தான் இவை எல்லாம் நடைபெறுகிறது. மறி யெகோவாக்கு கணிப்பெட்டுக்கொண்டிருந்தோடு ஆ நாற்பது சமயத்திலோ தேவுடு என்ன வரை பயல்பற்றாடு. To know the leading of God. கத்தருடைய வழி நடத்துதலை அறிந்துகொள்ள. மறி தேவுடு மார்கள் எருக்குடிமித்தம். To know his vision. அவருடைய தரிசனத்தை நாம் அறிந்துகொள்ள. அவரு தரிசனம் எருக்குடிமித்தம். To know to be formed spiritually, which till date through that we know what is the spiritual formation is all about. இந்த நாள் மட்டுமாக அந்த காரியம் சம்பவத்திலிருந்து ஆவிக்குரிய கோட்பாடுகள் என்னவென்று நாம் புரிந்துகொள்ள முடியும். மறி ஆதினாலோ வாருக்கு சம்பந்தின் ஆகாரம் தவறா நேடு ஆத்மிமண்டி பார்மிக்கேன் காரியம் நேர்ச்சுகொண்டுண்டாம். Fourthly. நான்காவதாக. நான்காவதுகா. Mark chapter 6. மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம். மார்க்கு சுவார்த்தை ஆறாம் அத்தியாயம். And verse 35. முப்பத்தைந்தாம் வசனம். முப்பத்தைந்தாம் வசனம். Together. அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். Mark 6:35. மார்க்கு ஆறு முப்பத்தைந்து. மார்க்கு ஆறு முப்பத்தைந்து கல்லை சொல்லுதா. And when the day was now far spent, his disciples came unto him. இது வனாந்திரமான இடம். This is just how the time is far. Here we know about the miracle that God has done. இங்கே தேவன் செய்தந்த அற்புதத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவுடைய செய்தந்த அற்புதம் மனந்தில் எரிகொண்ட. Not just Christ was there, many people went to hear him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தபடியாலே அவர் பேசுகிறதை கேட்பதற்கு अनेक ஜனங்கள் செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உண்டது வரை ஆண்ட மாட்டுண்டு अनेक மந்து எல்லாரும். Maybe the Lord was giving a long sermon. ஒருவேளை தேவன் ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவுடு சாலா காலம் வாக்கு போதித்து வச்சு. It became evening and going to get dark. மாலை பொழுது அங்கு இருளும் வரப்புகள் அந்த சமயமாக மாறுகிறது. If I were there in that group, அந்த கூட்டத்தில் நான் இருந்திருப்பேன் என்றால், ஆ கும்பல் நேன் உண்டு. Oh, it's already 5-6, let me go out, have some snack, coffee and all. ஏற்கனவே 5-6 மணி மாலை வேலை ஆகிவிட்டது. வீட்டுக்கு போய் ஏதாவது சிற்றுண்டி காபி டீ எல்லாம் குடித்து விட்டு வரலாம் என்று யோசித்திருப்பேன். இப்படி கண்ட 5-6 போத்துது. இன்டி வெள்ளி ஏதாவது ஸ்நாக் தினி காபி தாகு வச்தானு. From there go home. அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். தரவு இன்டிக்கு போத்தானு. But the people there, இங்கே இருக்கிற ஜனங்கள், ஐதே அக்கடுன பிரஜலு, even though it was past day, they waited for the Lord. வெகு நேரம் சென்றாலும் கூட உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மறி சாலா சேப்பினு கூட அக்கட யெகோவா கணிப்பெட்டுக்கொண்டு ஆன மாட்டு உண்டுனாரு. What the verse says. வசனம் என்ன சொல்லுகிறது? When the day was now far spent, his disciples came unto him and said, this is desert place, now we need to provide food. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிட்டு, புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிரதிபந்தி இது அரண்ய பிரதேசம், இப்படி சாலா பிரதி போயிருந்தேன் செப்பார். Verse 37. 37 வசனம். What Lord says. தேவன் என்ன சொல்லுகிறார்? செப்பாடு. Give them to eat. நீங்களே புசிக்கிறது கொடுங்கள். மீரே வாரிக்கு போஜனம் பெற்றுடி. What Lord, it's a desert place. ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம். பிரபாதி அரண்ய பிரதேசம். Nothing to buy. போய் வாங்குவதற்கும் இங்கே ஒன்றும் இல்லை. இக்கட கொண்டு இக்கட ஏம் இல்லேது. And how to buy. அவர் எப்படி வாங்க முடியும்? நெட்ல கொனேது. But the people are not moving. ஜனங்களோ அசையவில்லை. ஐதே பிரஜல கதறிட்டு இல்ல. Waiting. காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். What is the blessings of that waiting? அந்த காத்திருத்தல் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? ஆளுகா கணிப்பெட்டு வர ஏ ஆசீர்வாதம் பொந்தாரு. Oh, they saw the greatness of God. தேவனுடைய மகத்துவமான பெரிய காரியங்களை பார்த்தார்கள். தேவனுடைய மகத்துவமான கொப்ப காரியங்களை சூச்சாரு. Five
loaves and two fishes was fed to 5,000 men. ஐந்தாப்பு ரெண்டு மீன்கள் ஐயாயிரம் புருஷர்கள் புசிக்கிறார்கள். ஐது ரொட்டிலு, ரெண்டு சாப்பிலு, ஐது வேல மந்திக்கு பஞ்சுபெட்டாரு. Those who would have left lost that blessing of fellowship with God and seeing that miracle. ஆனால் இதெல்லாம் விட்டு வெளியே போனவர்கள் தேவனோடு கொண்டு ஐக்கியம் இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்காதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பார். ஐதே இக்கண்டு வெளிப்போய்னவாரு தேவுடைய மாத்தானி தேவுடைய ஆசிரதனி வார் சொல்லக்கு போயாரு. Even though it was evening dark, they waited, received the blessing and seen the miracle of God. மாலையாயிட்டு வெகுநேரமாயிட்டு இருந்தாலும் காத்துக்கொண்டு இருந்து கத்தருடைய மகத்துமான பெரிய காரியங்களும் பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அக்கட பிரதுக்குக்கு போயினா சாலா சமயப்போயினா கூட பிரபு கொருக்கு வேச்சுண்டி ஆன் செய்ச அத்புத்துகாரண்ணி ஆன் மகத்துமான காரல் சூடகோரேறு. They came to know the Lord Jesus Christ is the bread of life. ஆண்டவராக ஏசு கிருஷ்ணவே ஜீவ அப்பம் என்பதை புரிந்துகொண்டார்கள். மறி பிரபு ஏசு கிருஷ்ணு ஜீவ ஆகாரமு ஜீவ ரொட்டேனு கிரைஞ்சாரு. What a blessings when we wait for him. அத்தர்கண்டு காத்திருக்கும்போது பேர் பெற்ற ஆசிர்வாதங்கள் வருகிறது. யெகோவா கரு கொணிப்பெட்டபடு என்ன என்ன கொப்ப ஆசிர்வாதம் நான் பொந்துதுன்னா. Will be strengthened. நாம் பலமடைய வேண்டும். மனம் பலப்படவலனு. And we will be encouraged when we wait for God. அத்தர்கண்டு காத்திருக்கும்போது நாம் உற்சாகமடைவோம். மறி யெகோவா கரு கணப்பெட்டுண்டு மனம் பிரோத்சாபர்த்துபடுத்த. We will experience his grace, his mercy in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்று அனுபவிப்போம். மறி ஆ மன ஜீவிதலோ ஆன கிருபனு கனிக்கரன் பொந்தி மனம் ஆனந்திதா. What a wonderful words it is. பேர் பெற்ற அற்புதமுள்ள வசனமாக இருக்கிறது. அற்புதமான வசனங்க உண்டு. God waits to show his grace and mercy to us. நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டும்படியாக கத்தர் காத்திருக்கிறார். மன கொரகை தன கிருபனு கனிக்கரன் சூப்பினபடு மனமித்துமான கனிப்பெட்டுக்கொண்டுண்டாடு. Blessed are all those who wait for him. அவருக்கென்று காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். ஆண்டவர் கனிப்பெட்டுக்கொண்டு வந்தவர் தண்ணீர். Abraham was a blessed man. ஆபிரகாம் ஒரு பாக்கியவான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வ்யக்தி. Joseph was a blessed man. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட வ்யக்தி. Israelites were blessed people. இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதமுள்ள ஜனங்கள். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதமுள்ள பிரஜைகள். 5000 people who was with Lord Jesus Christ were blessed people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் 5000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவுடன் 5000 மந்தி ஆசீர்வதிக்கப்பட்டவாரு. You and I also will be blessed when we wait for him. அவர்க்கென்று காத்திருக்கும்போது நீயும் நானும் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீவும் நானும் ஆயனுக்கு ஒரு கனிப்பெட்டினப்படு நீவும் கூட நானும் கூட ஆசீர்வதிப்படுத்தா. We'll read together Isaiah 30:18. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 30 அத்தியாயமும் 18 வசனம் அந்த கலச்சாதம். And ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். That he may be gracious and மனதுருகும்படி எழுந்திருப்பார். And therefore கர்த்தர் நீதி செய்கிற தேவன். That he may காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Lord is blessed are all they that wait for him. May the Lord bless the meditation. கர்த்தர் தாமே இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பிரபு இவாக்கிரமே நமக்கு ஆசீர்வதிச்சுன காக்க.